ஹலோ ஆல், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். இன்றைக்கி ஒரு முக்கியமான நாள், என்னன்னு கேட்குறீங்களா? இன்றைக்கி நம்ம இயற்கை வழி விவசாயி மற்றும் விஞ்ஞானி நம்மாழ்வாருடைய நினைவு நாள். அவரை பற்றி நீங்கள் இன்னும் நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுக்கணும், ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும் நம்ம வாழ்க்கைக்கு. இப்போ நம்ம பார்க்க போகிற டாபிக் வந்து சோஷியோ லிங்குவிஸ்டிக்ஸை. பார்க்கறதுக்கு முன்னாடி என்னோடய சேனலுக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க டு கெட் மோர் அப்டேட்ஸை. ஓகே, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா சோஷியோ லிங்க்விஸ்டிக்ஸ்னால் என்னென்னா, இட்ஸ் அ காம்ப்ளெக்ஸ் ரிலேஷன்ஷிப் பிட்வீன் லாங்குவேஜ் அண்ட் சொசைட்டி. லாங்குவேஜ் அண்ட் சொசைட்டி எப்படி ரிலேட்டடாக இருக்குது? லாங்குவேஜ் யார் பேசுவாங்க? ஹியூமன் பீயிங். ஹியூமன் பீயிங் வந்து சேர்ந்தது தான் சொசைட்டி அப்படின்னு சொல்லுவோம். அப்போ கண்டிப்பாக அதுக்கு ஒரு ரிலேஷன்ஷிப் இருக்கும். அந்த ரிலேஷன்ஷிப் எப்படி சேஞ்ச் ஆகுது, எப்படி மாடிஃபை, இல்லைனா எந்த ஒரு சேஞ்சஸ் வந்து அந்த ரெண்டுத்துக்கும் நடக்குது அப்படின்னு பார்க்கலாம். பாருங்கள், எக்ஸ்பிளைனிங் வை வி ஸ்பீக் டிஃப்ரெண்ட்லி இன் டிஃப்ரெண்ட் சோஷியல் கான்டெக்ஸ்ட். ஒரே மாதிரி நம்ம பேசுகிறதுல ஒவ்வொரு சமயம் இல்லைனா ஒரு சூழலுக்கு ஏற்ற மாதிரி நம்ம வந்து பேசுகிறோம். அது வந்து பார்த்திங்கன்னா வீட்டுக்குள்ளே பர்சனலாகவும் பேசுகிறோம், வெளியும் பேசுகிறோம். ஓகேவா? அது வந்து பார்த்திங்கன்னா எப்படி வெளியே பேசுகிறத பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். அதுதான் சோஷியோ லிங்குவிஸ்டிக்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஐடென்டிஃபை த சோஷியல் ஃபங்க்ஷன் ஆஃப் லாங்குவேஜ் அண்ட் த வே இட் யூஸ்டு டு கன்வே சோஷியல் மீனிங். அதாவது சோஷியல் மீனிங்கை எப்படி லாங்குவேஜ் கன்வே பண்ணுது, அதை வந்து புரிஞ்சுக்கிறது தான். இன்னும் சிம்பிளாக சொல்லணும்னா இதில் பாருங்கள், பிரான்ச் ஆஃப் லிங்க்விஸ்டிக்ஸ் சொல்கிறாங்க. இட்ஸ் அ பிரான்ச் ஆஃப் லிங்க்விஸ்டிக்ஸ். ஏன்னா நம்மளுக்கு தெரியும் சோஷியோ லிங்க்விஸ்டிக்ஸ். அப்போ ரெண்டுத்து வந்து பார்த்திங்கன்னா லிங்க்விஸ்டிக்ஸ்ன்றது அதனுடைய அதுலேருந்து வந்தது தான் சோஷியல் லிங்க்விஸ்டிக்ஸ் அப்படின்னு தெரியுது. இது வந்து பார்த்திங்கன்னா ஸ்டடி ஆஃப் லாங்குவேஜ் யூஸ் இன் சொசைட்டி அண்ட் சோஷியோ கல்ச்சுரல் கான்டெக்ஸ்ட். ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான், நம்ம ஒவ்வொரு பிளேஸு, ரீஜன், அதுக்கேற்ற மாதிரி எப்படி லாங்குவேஜ் டிஃபர் ஆகுது, அந்த சொசைட்டி வே படி எப்படி வந்து டிஃபர் ஆகுது அப்படின்னு பார்க்க போகிறோம். பார்த்திங்கன்னா உங்களுக்கே தெரியும், அந்த பிக்சர் பார்த்திங்கன்னா தெரியும் என்ன இருக்குது. ஸ்டடீஸ் லாங்குவேஜ் வேரியேஷன் டைலெக்ட்னு சொல்லுவாங்க. அதாவது ரெண்டு மொழி கலந்த மாதிரியும் இருக்கும், டைலெக்ட், ஆக்சண்ட்டு, ஸ்லாங்கு, இது எல்லாத்தையும் பற்றி படிக்கிறது தான் சோஷியல் லிங்க்விஸ்டிக்ஸ். ஹவு இட் வேரிஸ், ஹவு த லாங்குவேஜ் வேரிஸ் ஃப்ரம் சொசைட்டி டு சொசைட்டி அண்ட் பிளேஸ் டு பிளேஸ், இதுதான் நம்ம பார்க்க போகிறோம். நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா ஸ்டடீஸ் லாங்குவேஜ் சேஞ்ச். லாங்குவேஜ் எப்படி ஒவ்வொரு பிளேஸுக்கும், ஒவ்வொரு ரீஜியனுக்கும், ஒவ்வொரு ரேஸ் ரிலீஜியஸ்க்கு ஏற்ற மாதிரி மாறி இருக்குது. ஒரே லாங்குவேஜ் தான், ஆனால் பல விதமாக நம்ம யூஸ் பண்ணுறோம். அதுதான் ஆக்சண்ட்டு, ஸ்லாங்கு, டைலக்ட்டு, க்ரியோல் அப்படின்னு நிறைய நம்ம சொல்லுவோம். அது வேரி ஆகிற விதத்தை தான் நம்ம இது பற்றி தான் சொல்கிறோம். எக்ஸ்பிளைன் வை லாங்குவேஜ் சேஞ்ச், எதனால் அது சேஞ்ச் ஆகுது, அது எப்படிலாம் சேஞ்ச் ஆகும் பார்த்திங்கன்னா, எத்தினிக்காக, ரிலீஜியஸ், ஸ்டேட்டஸ், அதாவது ஒரு ஹை கிளாஸ், லோ கிளாஸ், மிடில் கிளாஸ் சொல்லுவாங்கன்னா அதுக்கேற்ற ஜெண்டர் வைஸ் கூட மாறுது, மேல் ஃபீமேல் அந்த ஒவ்வொரு குரூப்லையும் அது மாதிரி மாறுது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எஜுகேஷன் லெவல், படித்தவங்க படிக்காதவங்க, இல்லைனா ஒரு டிகிரி அது மாதிரி பார்த்தீங்கன்னா ரொம்ப படித்தவங்க, அந்த மாதிரிலாம் நிறைய வேரியேஷன்ஸ் இருக்குது. அதை பற்றி படிக்கிறது தான் சோஷியல் லிங்க்விஸ்டிக்ஸ். இட் மே இன்ஃப்ளூயன்ஸ் த லாங்குவேஜ் டிஃப்ரென்ஸ் அண்ட் கேட்டகரைஸ் இண்டிவிஜுவல்ஸ் இன் த சோஷியல் அண்ட் சோஷியோ எக்கனாமிக் கிளாஸஸ். அதாவது அந்த சொசைட்டிக்கு ஏற்ற மாதிரி ஹவு த இண்டிவிஜுவல்ஸ் டிஃபர்ஸ் இன் தர் யூஸ் ஆஃப் லாங்குவேஜ் அப்படின்றத நம்ம பார்க்க போகிறோம். ஓகே, இதனுடைய இதுதான் வந்து பார்த்திங்கன்னா பேசிக்ஸ். இதுதான் சோஷியல் லிங்க்விஸ்டிக்ஸ்னால் என்ன நான் உங்களுக்கு சொல்லிட்டேன். இதோட ஹிஸ்ட்ரி பார்த்திங்கன்னா, இது யார் வந்து முதல்ல ஆரம்பித்தாருன்னா வில்லியம் லெபோவ் அப்படின்றவர். இவர் என்ன பண்ணியிருக்காருன்னா, இட் ஹி ஷோ த ரிலவன்ஸ் ஆஃப் சோஷியல் டிடர்மின்ஸ் ஆஃப் வேரியேஷன். அதாவது சமூகத்துக்கு ஏற்ற மாதிரி நம்ம எப்படி வந்து நம்ம லாங்குவேஜை வந்து மாற்றுறோம் அப்படின்றத பற்றி சொல்லியிருக்காரு. அடுத்தது பார்த்திங்கன்னா பேசில் பெர்ன்ஸ்டைன். இவர் வந்து பார்த்திங்கன்னா இவர் பிரிட்டிஷ் சோஷியல் சோஷியோலஜிஸ்ட். இவர் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கிளாஸ் ரிலேட்டட், ஒவ்வொரு கிளாஸ் நான் சொல்லியிருக்கேன்ல, மிடில் கிளாஸ், புவர் கிளாஸ் அப்படின்னு இருக்குல்ல, அதில் வந்து எப்படி வந்து வேரி ஆகுது அப்படின்லாம் வந்து பார்த்துருக்காரு. நெக்ஸ்ட் வந்து டெல் ஹிம்ஸ். டெல் ஹிம்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ரோமன் ஜாக்கோப்சன். இவர் ஒரு லிங்க்விஸ்ட்டு, இவரை பற்றி இவர் படிச்சிருக்காரு. ரோமன் ஜாக்கோப்சனுடைய தியரி ஆஃப் கம்யூனிகேஷன், அது மட்டும் இல்லாமல் ஹவு இட் ஷேப் த கம்யூனிகேஷன் அப்படின்ற மாதிரி கொடுத்துருக்காங்க. அண்ட் ஆல்சோ எஜுகேஷன் லிங்க்விஸ்டிக்ஸ். எஜுகேஷன் லிங்க்விஸ்டிக்ஸ்னால் இந்த எலைட் பீப்புள் சொல்லுவாங்களே, எலைட் பீப்புள்னால் படித்தவங்கன்னு சொல்லுவாங்க, அவங்க எப்படி யூஸ் பண்ணுறாங்க லாங்குவேஜ், இதை பற்றி தான் அவர் பண்ணியிருக்காரு. அது மட்டும் இல்லாமல் இவர் என்ன பண்ணியிருக்காரு வந்து பார்த்திங்கன்னா, ஹி ஆல்சோ மோல்டட் த சோஷியல் லிங்க்விஸ்டிக்ஸ் பை எடிட்டிங் செவரல் பயனியரிங் வால்யூம்ஸ். அதாவது இதுக்கு முன்னாடி சோஷியல் லிங்க்விஸ்டிக்ஸ் பற்றி எதனா புக் வந்திருக்கும்ல, அதை எல்லாமே எடிட் பண்ணிவிட்டு அவருடைய கான்ட்ரிபியூஷன் அதில் கொடுத்துருக்காரு. அண்ட் ஆல்சோ த ஃப்ளாக்ஷிப் ஜேர்னல் லாங்குவேஜ், இவருடைய ஜேர்னல் அது, அதாவது இந்த மேகசின் மேபி லாங்குவேஜ் இன் சொசைட்டி, அதை வந்து ஒரு மேகசின் இவர் பண்ணியிருக்காரு. அது மட்டும் இல்லாமல் ஜான் கும்ப்ரேஸ், அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா சார்ல்ஸ் ஃப்ரிக்சன் அண்ட் ஜோஷ்வா ஃபிஷ்மன், இவங்க எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா சோஷியல் லிங்க்விஸ்டிக்ஸை கான்ட்ரிபியூட் பண்ணியிருக்காங்க.
ஓகே, ஜஸ்ட் ஒரு சிம்பிளான ஒரு இன்ட்ரோடக்ஷன் நான் உங்களுக்கு கொடுத்துருக்கேன். இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா என்னுடைய சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள். அண்ட் ஹாவ் அ நைஸ் டேஸ்.